அண்ணா கவனிடாக்கண்ணா, வெற்றி அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா வெற்றி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லையா? சரி, அதனால வெற்றி வாய்ப்பை நோக்கி நம்ம செல்வோம். வெற்றி கிடைக்குது கிடைக்கல நல்ல வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப கவனிங்க கணக்க, எண்ணிலிருந்து எண்ணுக்கு எஃப் என்ற சார்பானது f of x equal to 3x plus 2. இந்த x ஆனது இயல் எண்ணினுடைய உறுப்பு என வரையறுக்கப்பட்டால் 1,2,3 இன் நிழல் உருக்களை காண்க, 29 மற்றும் 53 இன் முன்னுருக்களை காண்க, சார்பின் வகையை காண்க. ஒரு ஒரு கணக்கா, எதுல எண்ணில் n, n என்றது என்னது? இயல் எண். n அப்படின்றது என்ன? இயல் n. n அப்படின்னா என்னடா கண்ணாது? 1, 2, 3 எக்ஸெட்ரா எலிப்சஸ் இயல் எண்கள். என்ன எண்கள்? இயல் எண்கள், எண்ணும் எண்கள். இன்னொரு பேர் என்ன? எண்ணும் எண்கள். இப்போ 1, 2, 3 நிழல் உருக்களை காண்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x பிளஸ் 2. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? எஃப் ஆஃப் 1. அப்ப 3 பெருக்கல் 1. எக்ஸ் இருக்கிற இடத்துல 1, ஏன்னா இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 தானே போட்டோம், அதனால பிளஸ் 2. 3 பெருக்கல் 1 மூணு. அடுத்து என்ன இருக்குது? பிளஸ் 2 சமம் 5. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் 2. 3 பெருக்கல் இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா போடுறீங்க? 2 பிளஸ் 2. 3, 2, 6 பிளஸ் 2. 6 2 கூட்டினா என்ன? 8. அடுத்தது எஃப் ஆஃப் 3. இதுதான் இந்த சார்பு வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க வரையறுக்கப்பட்டால்னு கொடுத்துருக்குது. அதனால 3 பெருக்கல் இந்த எக்ஸ் இருக்க இடத்துல என்ன போட்டுக்கோ? 3 பிளஸ் 2. நான் செய்ய செய்ய நல்லா கவனி, கூடவே செய்ய. 3, 9 பிளஸ் 2. 9 ஐயும் 1 ஐயும் கூட்டினா 10, 10 ஐயும் 1 ஐயும் கூட்டினா 11. வந்துருச்சா நிழலுருக்கள்? எஃப் ஆஃப் 1னுடைய நிழலுரு வந்துருச்சா வரலையா? அடுத்தது எஃப் ஆஃப் 2னுடைய நிழலுரு. அடுத்தது எஃப் ஆஃப் 3னுடைய நிழலுரு. ஃபர்ஸ்ட் கணக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரெண்டாவது, 29 மற்றும் 53ன் முன்னுருக்களை காண்க. முன்னுருன்றது எதுல இருக்கும்? மதிப்பறத்துல இருக்கும். இப்ப 5னுடைய முன்னுரு என்ன? 1. புரியுதடிக்கண்ணே. 8னுடைய முன்னுரு என்ன? 2. இது வந்து நிழலுருக்கள், புரியுதா? அப்ப 29னா நல்லா கவனிங்க. அடுத்தது செகண்ட்ஸ். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க இந்த இடத்துல, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x பிளஸ் 2. என்ன கொடுத்துட்டாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. நிழலுரு 29ன்றது நிழலுரு, துணை மதிப்பகத்தில் உள்ள ஒரு உறுப்பு இது. அடுத்தது அப்ப 3x பிளஸ் 2, நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ கண்டுபிடிக்கணும். 3x அப்ப 29. இந்த வலது கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிளஸ் 2 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? மைனஸ் 2. அப்ப 29ல இருந்து 2 கழிக்கணும். 9ல 2 போச்சுன்னா 7. அடுத்தது என்ன இருக்குது? 2. 27. அடுத்து என்ன எழுதணும்? எக்ஸ் ஈக்குவல் டு 27. இங்க பெருக்கல்ல இருக்க 3 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? வகுத்தல்ல வரும். புரியுதா புரியலையா அடிக்கணும்? அப்ப 1, 3, 3 புரியுதா? அப்ப என்ன வருது இங்க? 9, 3, 27. புரியுதா புரியலையா?
நான் சாரிடா கண்ணா, ஒரு இம்பார்ட்டன்ட் கால். அதனால இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 9 இல்லையா? என்னடா கண்ணா, எக்ஸ் ஈக்குவல் டு 9. 9ன்றது என்னது? 29ன் 300. புரியுதுங்களா? எழுதிக்கோங்க, 29ன் 300. என்னது? 9. சரியாடி கண்ணு. அடுத்தது என்ன வேணும்? 53ன் 300. அதே மாதிரி எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x+2. அப்ப என்னது இது? 59. அப்ப என்ன வரும் இங்க? 3x+2. அடுத்தது என்ன வேணும்? 3x வேணும். இப்ப இங்க என்ன இருக்கு? 59. இந்த பிளஸ் 2 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? -2. அப்போ 3x ஈக்குவல் டு 9ல 2 போச்சுனா என்னது? 7. 50ல 50, 57. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 3. இங்க பெருக்கல்ல இருக்க 3 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? வகுத்தல். இப்ப இது எதையும் வகுங்க. புரியுதா? என்னது? 3 மிச்சம் 2, 27. புரியுதா? 9 3 27. அப்ப என்ன வரும்? 19. எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 19. அப்ப 59ன் நிழலுரு, 59ன் நிழலுரு என்னது? 19. புரியுதாடி கண்ணு? இப்ப ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சுதா? முடியலையா? முடிஞ்சிருச்சு. அடுத்தது சார்பின் வகையை காண்க. சார்பின் வகை என்னடி கண்ணு? ஏயில் வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுரு உள்ளது இது, இல்லையா? ரைட்டா? ரைட் இல்லையா? ஏயில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் ஒரு உள்ளது. எனவே இது என்ன சார்பு? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. இது நமக்கு நல்லா தெரியும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. அடுத்தது அதோட நிறுத்தக்கூடாது, மேல் சார்பா இல்லையானும் பாத்திரணும். இப்ப ஆக்சுவலா என்னது மேல் சார்புனா? துணை மதிப்பகம் சமம் வீச்சகம். நமக்கு துணை மதிப்பகம் என்னது? n. 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். நமக்கான வீச்சகம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கவனி, வீச்சகம் ஈக்குவல் டு என்னென்ன? 5 8 11 இப்படி போயிட்டே இருக்கு, இல்லையா? புரியுதுங்களா? புரியலையா? இது மாதிரி போயிட்டே இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்னா போடணும். இப்போ 1ல இருந்து ஆரம்பிச்சாங்க, 1 2 3 மட்டும்தான் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா என்ன வரும்? 4 5 6 7 எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். அப்ப துணை மதிப்பகம் என்ன நமக்கு? துணை மதிப்பகம் ஈக்குவல் டு 1 2 3 4 5 எக்ஸெட்ரா, இல்லையா? அப்ப வீச்சகம் எதற்கு சமம் அல்ல? துணை மதிப்பகத்திற்கு சமம் அல்ல. வீச்சகம் எதுக்கு சமம் அல்ல? துணை மதிப்பகத்திற்கு சமம் அல்ல. எனவே இது மேல் சார்பு அல்ல, வெறும் ஒன்றுக்கொன்றான சார்பு தான். இது மேல் சார்பு அல்ல. புரியுதாடி கண்ணே? ஆக்சுவலா இதே போது, ஒன்றுக்கொன்றான சார்பு. சார்பின் வகை என்ன? இது ஒன்றுக்கொன்றான சார்பு. நம்ம இங்க எலிமெண்ட்ஸ் பாக்குறதுனால மேல் சார்பு இருந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் மேல் சார்பு வரணும் இங்க, இல்லீங்களா? அதனால மேல் சார்பை கண்டுபிடிக்கிறோம். மிஸ், இது மட்டும் போதுமா? அப்படி மேல் சார்பை கண்டுபிடிச்சிடணும். சப்போஸ் மேல் சார்பு இருந்தா நம்ம அதையும் எழுதணும், இல்லாட்டி எழுத தேவையில்லை. அதனாலதான் இது ஒன்றுக்கொன்றான சார்பு. விடை என்ன நமக்கு இப்ப இங்க? ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. புரியுது அடிக்கணும். இதை பாருங்க, இங்க கொடுத்துருக்குதா? ஒவ்வொரு உறுப்பிற்கும், பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகம் ஏயில் 300 இருக்கும்.
ரைட்டா? துணை மதிப்பகத்தில் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பு ஏயில் முன்னூறு ஆனா இங்க அப்படி இல்ல, அதனால இது என்ன கிடையாது, மேல் சார்பு அல்ல. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதாடா கண்ணா? தேங்க்யூடா கண்ணா. இடையில ஒரு கால் வந்துருச்சா?